ஸ்டார்ட் பண்ணாச்சு இன்னும் தின்னுக்கு பாரு ஹாக் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல இது பட்டாம்பூச்சி பறந்த ஒரு அந்த கூஸ்ற மாதிரி இருக்கா கூஸ்ற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு பேல நாம்புல கேக்கு நாம்புல எனக்கு பயமா இருக்கு கேத்துக்கோ இந்த சைக்கிள்ல டூ வீலர்ல எல்லாம் यार பின்னாடி ஏதோ உட்கார்ந்து போனா நமக்கு பயமா இருக்கும்ல ஐயோ இவன் ஓட்டுவானா நம்ம வீட்டு பின்னாடி இருக்க நம்ம வயல்ல வந்து பாத்தீங்கனா இது இன்னைக்கு சேட ஓட்டிட்டு இருக்காங்க அம்மா அம்மா வீடியோ எடுத்துனக்க தின்னு இருக்க அது நான் தின்னு மூடி வந்து பணங்கங்க ரொம்ப ரொம்ப குடிக்கும் இவனுக்கு தான் பிடிக்கும் இத எனக்கு உரிச்சு கொடு நான் தின்னு ஒரு புள்ள தாச்சு பொண்ணு உரிச்சு கொடுக்கற நீ தின்னு நீ தான் தின்னு ரொம்ப வாங்கிடுங்க சரி ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணாச்சு இன்னும் தின்னுக்கு பாரு ஹாக் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நான் சொல்லுமா நீ தான ஸ்டார்ட் நீங்க சொல்லுங்க ப்ரோ எல்லாரும் கேட்டாங்க கேக்குறாங்க பாப்பா வந்து வதக்கிறானா பாப்பா உள்ள இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு ஆக்சுவலா அது வந்து இப்ப வந்து தெரியாதான் 20 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியுமா ஐ மீன் வந்து 5th மந்த் எண்ட்ல இப்பதான் 5th மந்த் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நாள் ஆகுதாமா இன்னும் 20 டேஸ் இருக்கு 5th மந்த் முடிய 17th வீக் 18th வீக் 19th வீக் 20th வீக் இந்த 4 வீக்ல தான் வந்து தெரியுமா இது எனக்கு 18th வீக் ஆம்பட்டேனா எனக்கு வந்து எப்படி இருக்குனா உள்ள வந்து பட்டாம்பூச்சி பறந்த போது அந்த கூஸ்ற மாதிரி இருக்கா கூஸ்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் நைட்ல இப்படி படுப்போம்ல அம்மா என்ன எட்டி ஒதி கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆனா வந்து இப்ப இந்த செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் வந்து தேர்ட் மந்த் வரைக்கும் ரொம்ப மோசம் வாந்தி 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 தான் இந்த கரோப்பிலைய யாரு கண்டுபிடிச்சதுன்னு தெரியல கரோனா பிளஸ் ஸ்மெல் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் வாந்தி வந்துச்சு ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல வந்து ஆனா வந்து இந்த ஸ்மெல் அலர்ஜி இன்னுமே இருக்கு ஆனா அந்த ஒரு ஸ்மெல்ல வந்து நான் காலையில எந்திரிச்ச உடனே ஸ்மெல் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்மெல் வந்து டே ஃபுல்லாவே மைண்ட்ல அப்படியே ஓடி தலை வலிக்குது கொமட்டல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிடுறா கொஞ்சம் பெட்டரா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மந்த்லாம் ரொம்ப மோசம் சுத்தமா இது பிடிக்கல அது பிடிக்கலன்ட்டு சண்டை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள எனக்கு அவ்வளவுதான் திட்டி நேர்ப்பாங்க ஒழுங்கா சாப்பிட்டா இது ஒண்ணு திட்டுறாங்க ஓகே அம்மா மூணுமா ஓகே அப்புறம் அப்பா வெளில போயிருக்காங்க அம்மா பின்னாடி வேலையா இருக்காங்க நான் தான் கடையை பாத்துக்கிறேன் மேடம் வந்து என் கூட நான் அதான் அங்க இருந்து வந்து நான் சாப்பிடுற ஃபுட் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா மார்னிங் ஆனா டிஃபன் ஏதாவது சாப்பிடுவேன் அப்புறம் ஈவினிங் மதியம் ஏதாவது சாப்பாடு நைட் ஆனா டிஃபன் இதுதான் நம்ம எல்லாரும் சாப்பிடுவாங்க பெருசா நான் எதுவுமே சாப்பிடறது இல்ல ரெண்டு முட்டை சாப்பிடுவேன் பால் குடிக்கிறேன் இங்க வந்து அதுக்கப்புறம் பால் பிஸ்கெட் அப்புறம் காலை டிஃபன் அப்புறம் 11 மணிக்கு மேல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அது பிஸ்கெட் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சேன் ஏன்னா எங்க பெரியம்மா வீட்டுக்கு போனா அங்க அவங்க திட்டினாங்க என்ன சொல்லிட்டு அதுல கடைக்கு ஆள் வந்துட்டாங்க கேமரா ஆமா என்னென்ன சாப்பிடறேன்னு சொல்லிட்டு காலில இருந்து அதான் சாப்பிடுறேன் அப்புறம் இங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிடுறேன் பால் முட்டை மேடம் வந்து நாட்டுக்கோழி முட்டை டெய்லி இங்க பக்கத்துல பண்ண இருக்கு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க டெய்லி 2 முட்டை 3 முட்டை இதே வேற ஞாபகப்படுத்தணும் நான் எல்லாம் மறந்துடுவாங்க ரெண்டு நாளாக சாப்பிடல இப்பதான் சாப்பிடுவாங்க இன்னைக்குதான் நம்ம சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி பேசாம உனக்கு பேல நாம்புல கேட்கல நம்மள எனக்கு பயமா இருக்கு பேத்துக்கோ இந்த சைக்கிள்ல டூ வீலர்ல எல்லாம் யார் பின்னாடியாவது உட்காந்துட்டு போனா நமக்கு பயமா இருக்கும்ல ஐயோ இவன் ஓட்டுவானா ஓட்ட மாட்டான் பேசாம நம்மளே ஓட்டிக்கலாம்டான்னு அந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு
என்ன பண்றது அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாம போயிடுச்சு. இருந்திருக்கணும்டி அப்ப தெரியும். இப்ப வாய் கிழிப்பீங்க எல்லாரும். நல்லா தின்னண்டி. தின்றது உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிட முடியாது. உனக்கு என்ன தெரியும்? சாப்பிடணும். பாப்பாவை நினைச்சிட்டு, பாப்பாவை நினைச்சிட்டு சாப்பிடணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ வந்து இப்ப ஒரு உயிர் இல்லமா, ரெண்டு உயிர் பயங்கரமா பசிக்கும், ரெண்டு பேருக்கு சாப்பிடணும் அப்படின்றாங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறேன். அப்படி சாப்பிடுவாங்க, நமக்கே பாக்க ஆசையா இருக்கும். தின்னுட்டே இருப்பாங்க. நீ தான் இருக்கிய, சாப்பிடவே மாட்டேங்கிற அவளுங்க. ஒரு நாளைக்கு பிஸ்கெட் பாக்கெட் தாண்டி சாப்பிடுறேன்னு சொன்னேன். காலையில ஒண்ணு ஒண்ணு சாப்பிடுன்னு சொன்னேன். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் சாப்பிடலடி. நாலு பிஸ்கெட் தாண்டி சாப்பிடுறேன். நாலு பிஸ்கெட் சாப்பிடுறேன். அதுவும் இப்பதான் சாப்பிடுறேன். 1 வீக் எங்க பெருமா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்து பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிடு, உனக்கு பசிக்கும் போதுலாம் காலையில எழுந்தோடனே ஒரு பிஸ்கெட் பால் கண்டிப்பா சாப்பிடுற, ஏன்னா அது வரைக்கும் பாப்பா வந்து நீ சாப்பிடுற வரைக்கும் வந்து அது வந்து பசி தாங்காது. இப்பெல்லாம் நைட்ல வந்து நைட்ல எல்லாம் நைட்ல வந்து பசிக்குது, 1 மணி 2 மணிக்கு எழுந்துச்சு பசிக்குது பசிக்குதுங்கிறா. சோ அதனாலே பழம் இல்ல ஏதாவது பிஸ்கெட் அந்த மாதிரி பக்கத்துல வச்சுட்டேதான் தூங்குறது. அதனால செம்மையா பசிக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது மாதிரி உங்களோட பிரெக்னன்சி ஜேர்னி சொல்லுங்க. எங்களுக்கு வந்து இது மாதிரி இத்தனை வருஷமா பாப்பா இல்லாம இருக்கு, நீங்க வந்து என்ன என்னென்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. கண்டிப்பா நான் அதை சொல்றேன். ஏன்னா வந்து இப்பவே நான் ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு தெரியாது, கிடையாது. பாப்பா நல்லபடியா பிறந்த உடனே கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கால் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அது வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்கிட்ட நிறைய டிப்ஸ் இருக்கு. நாங்க வந்து ஒரே ஒரு 1 மந்த் தான் அந்த இதை ஃபாலோ பண்ணிருப்போம் நினைக்கிறேன். அதுவே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நாங்க டாக்டர் சஜஷன் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நாங்களே ஃபாலோ பண்ண டிப்ஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க ஷேர் பண்றோம். ஆனா நாங்க இப்போ ஷேர் பண்ண வேணாம். நம்மளுக்கு நல்லபடியாக பாப்பா பிறந்துட்டு அப்புறம் கண்டிப்பா எங்களால ரெண்டு பேர் ஒரு ஆள் யூஸ் பண்ணாலும் நம்மளால ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படின்ற போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேற என்ன சொல்றது? கடவுள்கிட்ட நான் உண்மையதான் வேண்டிக்கிறேன். நான் நல்லா சாப்பிடணும், பாப்பா நல்லபடியா டெய்லி 3 டைம் நான் வேண்டிக்கிறேன். தம்பி வந்துட்டான். எனக்கு வந்து மேரேஜுக்கு வந்து நாங்கள் காசுக்கு எழுதி போடுவோம். அந்த டிகிரி முடிச்சா நம்மளுக்கு முடிச்சதுக்கான ஒரே ஒரு பெனிஃபிட் 50,000 கொடுப்பாங்க. அது வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்பதான் வந்து தரத்துக்காக காலே பண்ணிருக்காங்க. வாடா இப்படி வா, கடையாண்டு வா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர்ல சரியான மழை. மதியத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் நல்ல மழை மழை பெஞ்சு இப்பதான் அப்படியே கொஞ்சம் வெயில் லைட்டா வருது. இல்ல சில்லுன்னு இருக்கு, கிளைமேட் செம்மையா இருக்கு பாருங்க. பக்கத்துல நான் இப்போ வீட்டு மாடி மேல இருக்கேன். பக்கத்துல கழனியில ஃபுல்லா பாத்தீங்களா அப்படியே தண்ணியாவும் ஓடிட்டு இருக்கு. காட்டுல இருந்து தண்ணி வருது, ஃபுல்லா கொக்குங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதே டைம்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம வீட்டு பின்னாடி இருக்க நம்ம வயல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை இன்னைக்கு சேடை ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லா கழனி ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு. மழை பெஞ்சு தண்ணி அடிச்சுட்டு வந்ததுல வரப்பு ஃபுல்லா அறுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஆளை வச்சு பாருங்க ஃபுல்லா வரப்பு எல்லாத்தையுமே கட்டி டிராக்டர் வச்சு இன்னைக்கு சேடை ஓட்டிட்டு இருக்காங்க. ஊரே நல்லா பச்சை பசேல்னு இருக்கு, கிரீனரியா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து 2-3 மாசமும் மழை பெஞ்சுட்டே இருக்கு. ஓகே, நானும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழையில கரெக்டாக வெளில போயிட்டு கரெக்டாக மழை வரும்போது வெளில போய் மாட்டிக்கிட்டேன். ஃபுல்லாக நினைஞ்சி தான் வந்தேன். நானும் மீராவோட தம்பியும் மச்சானும். மேடம் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டியா? ஓகே, ஒன்னா வரையெல்லாம் நல்லபடியா இருக்கும். நீ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா இனிமேல் எல்லாமே நாங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஓகே, வீடியோக்குள்ள பாருங்க. வீடியோக்குள்ள பாத்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்
ஓகே பாய்.